திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பழனி வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெருகி வரும் வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போக்குவரத்துத்துறை அலுவலக செயல்பாடுகளை சிறப்பாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ள புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும், அதன் அடிப்படையில் பழனியில் போக்குவரத்து அலுவலக கட்டடத்தையும் கோவை மாவட்டத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக கட்டடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இசை மற்றும் கவின் கலைகளின் வளர்ச்சி ஒரு வரலாற்று பார்வை என்ற தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தயாரிக்கப்பட்ட நூலினை வெளியிட்டார். இந்த நூலில் தமிழ்நாட்டில் தொன்றுதொட்டு வழக்கத்தில் உள்ள நமது இயல் இசை நாடகம் ஓவியம் மற்றும் சிற்பம் குறித்த வரலாறு மற்றும் சிறப்புகளை எடுத்துக்கூறும் வகையில் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகளின் நீண்டகால கடன் சுமையை நீக்கும் வண்ணம் தருமபுரி மாவட்டத்தில் சுமார் 28,000 பயனாளிகளுக்கு 129,72,00,000 ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் கெரகொடவள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 19,50,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், தருமபுரி மாவட்டத்தில் 131 வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், நகைக்கடன், பண்ணை சார்ந்த நீண்டகால கடன்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் தலைமையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. 3 கிலோமீட்டர் தொலைவுக்கான இந்த விழிப்புணர்வு பேரணியில் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும், வாக்களிப்பதன் முக்கியத்துவம், வாக்கு அளிப்பது ஜனநாயக உரிமை என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பேரணியில் பங்கேற்றவர்கள் ஏந்திச் சென்றனர். கடலூரில் நிவர் புயல் தாக்கம் குறித்து தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை குழுவின் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகமூரி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் கூடுதல் செயலர் திருப்புகழ் கலந்து கொண்டார். இதில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு நிவர் புயல் ஏற்பட்டபோது மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இது தொடர்பான புத்தகத்தை மாவட்ட ஆட்சியர் கூடுதல் செயலரிடம் வழங்கினார். பின்னர் இந்த குழுவினர் தேவனாம்பட்டினம் மற்றும் துறைமுக பகுதிகளில் நிவர் புயலின் போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவோயிஸ்ட் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பான NIA நேற்று கைது செய்தது. வயநாடு மாவட்டத்தைச் சேர்ந்த விஜித் விஜயன் என்ற அந்த நபர் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்தவர் என்றும், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அகரம் கலை குழுவுடன் இணைந்து விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்தில் நேற்று கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தியது. மெட்ரோ பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். இதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் காலை வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து AGDMS வழியாக விமான நிலையம் சென்னை சென்ட்ரல் செல்லும் மெட்ரோ ரயிலில் பொம்மலாட்டம் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பசிபிக் தென்மேற்கு பகுதியில் உள்ள பப்புவா நியூ கினி தீவில் 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இன்று அதிகாலை தீவின் கிழக்கு பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிளெஞ்ச் ஹெஃபன் நகரின் வடமேற்கில் சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட சேதம் குறித்து வேறு எந்தவிதமான தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.